ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ இன்ட்ரோ பார்த்துருப்போம். செகண்ட் வீடியோவில் ஒரு லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு ஜஸ்ட் அதுவும் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் கொடுத்தேன். இப்போ நம்ம கிளாஸை டெப்த்தாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 13 ft 1.5 in இருந்தது. இது எப்படி நம்ம இந்த இன் பிட்வீன் கேப் வந்து 10 ft ஹைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், 0 to roof வந்து 10 ft எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். அதை இன்னொரு டைம் கூட நம்ம பார்த்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எனக்கு இந்த டைமென்ஷன் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, இது மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எந்த பர்டிகுலர் வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டு ஹைலைட் ஆகும் டபுள் கிளிக் பண்ணோன்னு. அப்போ இப்போ 10 ft இருக்குது, எனக்கு இப்போ இதை 12 ft மாற்றணும் அப்படின்னா 12 ft நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் என்ன வேல்யூ, உங்களுக்கு 11 ft வைப்பீங்க ரூஃபில், 12 ft வைப்பீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ரூஃப் ஹைட்டு தேவையோ அந்த ரூஃப் ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இது 10 ft இருந்தால் போதும், நான் வந்து 10 ft ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நேம் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பார்க்கணும். நம்ம இன்னும் ஃபர்தராக லெவல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்கிடெக்சருங்கிறது டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும், இங்கே ஓப்பனில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பில்ட், சர்க்குலேஷன், மாடல், ரூம் அண்ட் ஏரியா, ஓப்பனிங், டேட்டம், ஒர்க் பிளேன்னு இருக்கும். இப்போ பில்டில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இருக்கும். இதில் ஒன்று ஒரு ஒரு டீட்டெயிலாக இருக்கும், நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். இங்கே டேட்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த டேட்டமில் கிரிட் லெவல் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோர் பிளானில் இருக்கீங்க. ஃப்ளோர் பிளானில் இருக்கும்போது அந்த டேட்டமில் லெவல் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஆகிடும். சில விண்டோஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுற இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எது தேவையோ அதை அந்த டூல் மட்டும்தான் இங்கே ஹைலைட் ஆகும், மற்ற எல்லா டூலும் இன்ஆக்டிவில் போயிடும். இப்போ இந்த இடத்துக்கு வந்து லெவல் நம்ம ஃப்ளோர் பிளானில் லெவலை செக் பண்ணவே முடியாது இல்லையா, அதனால் ஃப்ளோர் பிளானில் லெவல் இருக்காது. இப்போ எலிவேஷன் ஆர் செக்ஷன் போனால் தான் அந்த லெவல் நமக்கு பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் எலிவேஷனை ஓப்பன் பண்ணணும்னு இந்த லெவல் பாருங்கள் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ எங்கே எனக்கு தேவையோ அங்கே நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ லெவல் நான் ஃப்ளோர் பிளானில் வச்சுட்டு லெவல் தேடாதீங்க, எலிவேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே லெவல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் லெவல், ரூஃப் லெவல், ஆல்ரெடி நம்ம நேம் லாஸ்ட் வீடியோவில் எப்படி மாற்றுறேன்னு மாற்றிருக்கோம். அது சரியாக புரியலைங்கிறவங்க இப்போ அந்த வீடியோவில் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ லெவல் நான் செலக்ட் பண்ணுறேன். ஒரு ஒரு இதுக்கும் ஷார்ட்கட் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, டேட்டம் பக்கத்தில் இங்கே லெவல் LL அதுக்கு பக்கத்துலேயே அங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணணும்னா LL யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஓப்பன் பண்ணணும், லெவலை பிக் பண்ணணும்னா இங்கே ட்ரா எலிமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ரெண்டு ட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு, ஒன்று வந்து பிக் லைன், அடுத்து வந்து பிக் லைன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ லைன் எடுத்துட்டீங்க, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷனில் இருக்குது. செலெக்ஷனில் இருக்கும்போது உங்கள் கர்சர் மூவ் பண்ண என்ன ஆகுது பாருங்கள், உங்களோட நீங்கள் மவுஸ் எங்கெல்லாம் மூவ் பண்ணிட்டு வரீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு கூடவே பாருங்கள் டைமென்ஷன் ஹைலைட் பண்ணிகிட்டே வருது. உங்கள் மவுஸ் எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ எனக்கு 10 ft வந்துருச்சு, எனக்கு தேவையான ஹைட்டு அடுத்த ஃப்ளோருக்கு தேவையான ஹைட்டு 10 ft அப்படின்னு ஒன்று ஓகே அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், மவுஸ் அந்த இடத்த வச்சு பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணோன்னு பாருங்கள், ஒரு ஹிடன் லைன் ஒன்று வருது, ப்ளூ கலர் ஹிடன் லைன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளோட பவுண்ட்ரியை ஹைலைட் பண்ணி காட்டுது. கீழே இருக்க லைனோட பவுண்ட்ரி மேலே மேட்ச் ஆகுது, இந்த இடம் தான் அப்படிங்கிறத காட்டுது. எனக்கு இதோட போதும் அப்படின்னா மவுஸ் வச்சு இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபர்தராக கொண்டு போய்க்கலாம். எனக்கு இந்த இடம் தான் வேணும் அப்படின்னா அங்கே வச்சு மவுஸை வச்சு பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி லெவல்ஸ் நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம். இது லைன் மெத்தட் எடுத்து. அடுத்து பார்த்திங்கன்னா பிக் லைன் மெத்தட் இருக்குது. இந்த பிக் லைன் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோகேடில் யூஸ் பண்ணுற ஆப்செட் மெத்தட், அது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு லைன் மெத்தட் வேணுனாலும் லைன் ஈஸியாக இருக்கணும், லைனில் வரீங்க. இப்போ நான் அடுத்த 10 ft ஃபர்தராக தேவைப்படுது அப்படின்னா 10 ft வந்துட்டு மவுஸ் வச்சு பிக் பண்ணிடுறேன், ட்ராக் பண்ணுறேன், அடுத்து அங்கே வந்து மவுஸை வச்சு பிக் பண்ணுறேன். இது ஓகேனா ஓகே, இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேறு மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கணும், அடுத்து அவங்க அடிஷ்னலாக இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க பிக் லைன் ஆப்ஷன். இந்த பிக் லைன் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் யூஸ் ஆகும். இந்த பிக் லைனை நல்லா பார்த்துக்கோங்க, ஆஃப்செட் மெத்தடு தான். நீங்கள் எந்த டூலை ஓப்பன் பண்ணாலும் இங்கே ஆப்ஷன் பேனலில் சில விஷயங்கள் அவைலபிளாக இருக்கும்.
இப்போ லைனுக்கும் நீங்கள் ஆஃப்செட் பண்ணிக்கலாம், இங்கேருந்து இன்னும் பத்தட்டு அது மாதிரி ஆஃப்செட் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிக் லைனுக்கு தான் நான் மெயினாக ஆஃப்செட் தேவைப்படும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், பிக் லைனுக்கு அடுத்து 10 ஃபீட் எனக்கு தேவை அப்படிங்கிறத என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ என்னோடய ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரோவோட ஷார்ப் எட்ஜு நான் எங்கே ஹைலைட் பண்ணுறேனோ அதுக்கு டாப்பில் இருந்ததுன்னா மேலே லைன் ஹைலைட் ஆகுது, அதே ஷார்ப் எட்ஜு கீழே இருந்ததுன்னா பாருங்கள் கீழே லெவல் 3ல ஹைலைட் ஆகிட்ருக்கு, ஓவர்லாப் ஆகிட்ருக்கு பாருங்கள். நான் இப்போ எடுத்துடுறேன், இந்த ப்ளூ லைன் காணா இப்போ ஷார்ப் எட்ஜை கீழே கொண்டு வரேன் பாருங்கள், ஹைலைட் ஆகிட்ருக்கு, தெரியுதுங்களா? ஸோ நான் இப்போ மேலே கொண்டு போயிட்டு நான் பிக் பண்ணுறேன், பிக் பண்ணணும் வந்துருச்சு எனக்கு. எங்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்தராக பிக் பண்ணிட்டே போகிறீங்க. எத்தனை லெவல் வேணுமோ அத்தனை லெவல், எனக்கு பேஸ்மெண்ட் அண்டர் கிரவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கிரவுண்ட் லெவலுக்கு கீழே கொண்டு வந்துட்டு என்னோடய மவுஸை வந்து மேலே வச்சிங்கன்னா திரும்ப ரூஃப் மேலே அப்டேட் ஆகும். அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நீங்கள் மார்க் பண்ணக்கூடிய லைனுக்கும் அடுத்து மேலே போகணும் அல்லது கீழே வரணும். இப்போ நான் வந்து எனக்கு கீழே வேணும் அப்படின்னா நான் கீழே பிக் பண்ணிடுறேன். கீழே பிக் பண்ணனா எத்தனை லெவல் நீங்கள் கீழே கொண்டு போகிறீங்களோ அத்தனை லெவல் நீங்கள் கீழே கொண்டு போகலாம். ஓகே, இப்படி தான் எனக்கு லெவல்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே போகணும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் லெவல்ஸ் வரை இருக்கட்டும், அடுத்த வீடியோவில் அடுத்து இதை எப்படி எடிட் பண்ணுறதுங்கிற ஆப்ஷனை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.